வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என் நேம் விஷ்ணுப்ரியா. நான் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் பிளாக் மேக்கப் இந்த மாதிரி வீடியோஸ் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்குது, அதை டேப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். சிம்பிள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங்கோட சோப்போட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த சோப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் உடைய ஹெர்பல் ஸ்கின் ஒயிட்னிங் கிளென்சர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரிவ்யூ தான் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு சோப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு ஒயிட் வந்து ஆக மாட்டோம். ஸோ ஒரு 1 weeklயோ 2 weeks்லயோ வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. அப்படி டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுச்சுன்னா அதில் மோசமான ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இயருக்கு முன்னாடி ஒரு ஆயில்மெண்ட் நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அடிபட்டுடுச்சுன்னா வைக்கிற மாதிரி ஆயில்மெண்ட், அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெடிப்பு காலில் வந்துச்சுன்னா அதுக்கு வைக்கிற மாதிரி ஒரு ஆயில்மெண்ட்டை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து நிறைய பேர் வந்து போட ஆரம்பித்தாங்க. பட் ஃபேஸில் போட்டோடனே உங்களுக்கு வந்து கலர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஆனால் அதை விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை அப்படியே ஸ்கின்னை வந்து அப்படியே உறிஞ்சிட்டே வந்து வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்கும். அண்ட் அந்த க்ரீமை விட்டவங்க அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு 4 times வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடும். ஒரு 4 tones வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக்காக ஆக்கிடும். ஸோ இருக்கிறத விட ஒரு 4 tones வந்து பிளாக் ஆக்கிடும், ரொம்ப ரொம்ப பிளாக்காக வந்து ஆக்கிடும். ஸோ திரும்பவும் நம்ம அகைன் அகைன் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் அகைன் அகைன் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நார்மலான ஒரு ப்ராடக்ட் அண்ட் நமக்கு சேஃபும் நம்மளோட ஸ்கின்னுக்கு சேஃபுமான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸ்கின்ன்ற ப்ராப்ளம் வந்து வந்துச்சு ஒன்ஸ் அப்படின்னா அகைன் அது போகிறதுக்கு ரொம்ப இயர்ஸ் வந்து எடுக்கும். அதுக்கு தான் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்த்து வாங்கணும், நல்ல ப்ராண்டாக வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். அதுதான் நான் உங்ககிட்ட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 month 2 months வந்து ஒயிட் ஆகிடுமா அப்படின்லாம் வந்து கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஆகாது. ஒரு சோப் நீங்கள் ஒயிட்னிங் அப்படின்னு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ப்ராண்டு மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு நல்ல ப்ராண்டு மார்க்கெட்டில் நீங்கள் அதை போட்டு வந்து ரிசர்ச் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராண்ட் எவ்வளோ வந்து நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் வந்து டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட கூகுள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராண்டாக வந்து நீங்கள் வந்து தேடி வந்து சோப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லோட்டஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராண்டாக இப்போ நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்லர்லேயே வந்து லோட்டஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்லர்லேயே வந்து இந்த சோப் வந்து அவைலபிளாக இருக்கும், ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்கும், அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். இல்லை எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். பட் ப்ரைஸ் மட்டும் வேரியேஷன் ஆகும், ரொம்ப வந்து வேரியேஷன் ஆகாது. ஒரு 5 rupees அந்த மாதிரி வந்து வேரியேஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தது. ஸோ எந்த சோப்புமே டக்குன்னு போட்டவுடனே கலர் ஆக்குச்சு அப்படின்னா அதை வந்து கெமிக்கல் தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சோப் வந்து எப்போவுமே வந்து உடனே வந்து ஃபேர் ஆக்காது. ஸோ அதில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸை பொறுத்து நம்மளுக்கு இயர்ஸ் கூட எடுக்கும். 1 year 1.5 years எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ 1 weekல 2 weekல அக்கா நீங்கள் ஒயிட் ஆக்கிட்டீங்களா அப்படிலாம் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து சாத்தியமே வந்து கிடையாது. ஸோ இந்த சோப் மட்டும் போடுறது இல்லாமல் நம்ம சில ஹோம் ரெமிடிஸுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து ஒரு 1 yearன்றது ஒரு 6 months ஒரு 7 months அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் வந்து கிடைக்கும். இதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ இப்போ வாங்க இதோட ரிவ்யூக்குள்ளே வந்து போகலாம். ரிவ்யூ வந்து பார்த்து முடிச்சிருப்பீங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருந்திருக்கும். அண்ட் அதோட பேக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இது கூட வந்து என்ன என்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக வந்து பார்க்கலாம். ஸோ பேக்கேஜ்னு எடுக்கும்போது ரொம்பவே க்யூட்டான ஒரு பேக்கேஜ், லைட் பிங்க். அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லோட்டஸ்னு அந்த எழுதியிருக்கிற இடம் ஃபுல்லாகவே ஒரு எல்லோ கலர் லைட் எல்லோவில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சின்னதாக வந்து ஒரு ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட சோப்புடைய கலர் வந்து நம்ம பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து வாங்கும்போதே பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கலர் வந்து இருக்குது. அண்ட் க்யூட் பேக்கேஜ், சூப்பராக இருக்குது பேக்கேஜும் பார்க்க. ஸோ இதுதான் இதோட பேக்கேஜ். ஓப்பன் பண்ண உடனே சோப் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கலரில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளேயுமே வந்து ஒரு கவர் வந்து கொடுத்து பேக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்பரண்டான ஒரு பியர் சோப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலரில் வந்து இந்த சோப் வந்து இருக்குது. லைட் ஆரஞ்ச் கலரில் வந்து இருக்குது.
பண்ணிருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிமதுரம், இந்த மஞ்சுஷா, அப்புறம் லெமன், அதாவது விட்டமின் சி, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்மளோட ஸ்கின் டோனை வந்து அதிகப்படுத்துமா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிகப்படுத்தும். பட் என்னோட பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சோப்பில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சோப் வந்து வாங்கலாமா வேணாவா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த சோப்பில் என்ன கவனிக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட்னிங் சோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த சோப்பில் ஒயிட்னிங் ஆக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. அப்போ எப்படி நம்மளோட ஸ்கின் வந்து ஒயிட் ஆகும்? கண்டிப்பாக ஒயிட்னிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் இதுக்கு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஒயிட் ஆகிறதுக்கான சான்ஸே இதில் இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணவே கிடையாது. ஸோ நம்ம ஹெர்பல் அப்படின்றதுனால நம்ம வந்து வாங்கி தைரியமாக வந்து போடணும். நல்ல ஒரு ப்ராடக்ட் லோட்டஸ், எல்லாருக்குமே தெரியும் சன்ஸ்க்ரீன். ஸோ நிறைய வந்து க்ரீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், ஒயிட்னிங் க்ரீம் அந்த மாதிரிலாம். ஸோ ப்ரைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்ட். நெட் வெயிட் வந்து 100 கிராம் அண்ட் எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 85 ருபீஸ். இதில் சொல்லியிருக்க மாதிரி ஒயிட் வந்து ஆக்கல. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஸ்கின்னை வந்து கலர் ஆக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட் வந்து இதில் ஆட் பண்ண நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் கலர் ஆக்கிற எந்த இன்க்ரீடியண்ட்டும் இல்லாததுனால நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒயிட் ஆக்காது. இதுதான் வந்து உண்மை. அண்ட் பிரைட் ஆகும் இந்த வந்து இந்த சம்மர் டைமில் முக்கியமாக இந்த சோப் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சன் டேர்ன் அதை நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போட்டிருப்போம், ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு அந்த சன்ஸ்க்ரீன் SPF 50 இருந்துச்சுன்னா 3 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ரீ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஸோ ரொம்ப வந்து டேன் வந்து ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேனை சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ப்ரூஃப் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே எதுவுமே இந்த சோப்பில் வந்து எனக்கு வரல. ஸோ எப்பவுமே நீங்கள் ஸ்பாட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு எந்த ஒரு சோப்போ க்ரீமோ நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் நார்மலாக எல்லா வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைட்டாக இருக்குச்சு என்னோடய ஃபேஸு, ஏன்னா டேன் வந்து ரிமூவ் ஆகிடும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து எனக்கு நிறைய பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து பிம்பிள்ஸ் மார்க்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இதை இந்த சோப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட பிம்பிள்ஸில் இருக்க அந்த பிக்மெண்டேஷன் கலரை வந்து ரொம்ப குறைக்கும். ஸோ ரொம்ப டார்க்கான ஒரு பிக்மெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியூஸ் பண்ணும், உடனே வந்து ரெடியூஸ் பண்ணிடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி பிம்பிள்ஸ் வந்து வரவிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து நான் சொல்லலை, எனக்கு வந்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகலை. பட் அந்த இருக்கிற மார்க்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த மார்க்ஸோட கலர் வந்து ரெடியூஸ் ஆச்சு. இந்த சோப் வந்து ஆயில் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம், எல்லா ஏஜஸில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது 10 ஏஜ்க்கு அப்புறம் தான் சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தெரியாது. ஸோ நான் 10 நீங்கள் வந்து எவ்வளோ ஏஜில் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சோப்பை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இந்த சோப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி சோப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பாடிக்கு வந்து வேறு சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே பிராண்டாக இருந்தாலுமே சோப் வந்து நீங்கள் பாடிக்கு வந்து வேறவும் அண்ட் ஃபேஸ்க்கு வந்து வேறு சோப் யூஸ் பண்ணிங்க ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும். மேம் பார்த்திங்கன்னா செராய்டு வந்து எதுவுமே கிடையாது, நம்மளோட ஸ்கின்னாக ஒயிட் ஆகாது. அண்ட் இந்த சோப்பில் கெமிக்கலே இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் வந்து இருக்கும். ஒரு ப்ராடக்ட்னு எடுக்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து கெடாமல் இருக்கணும். ஸோ அதோட பொசிஷனில் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கரையாமல் இருக்கணும். ஸோ அதுக்கான கெமிக்கல் வந்து என்ன ஆட் பண்ணணுமோ அதுதான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ஹெர்பல்ன்றதுனால நம்மளுக்கு வந்து கெமிக்கல் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் 1 டேஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும். நம்மளுடைய இந்த சம்மர் டைமில் இன்னுமே ரொம்ப வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால எல்லாம் ஒரு பிராண்ட்லையுமே எந்த பிராண்டு எடுத்தாலும் கெமிக்கல் வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுவாங்க. சில பிராண்டை வந்து ரொம்ப ஹெவியாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பிராண்டை வந்து பார்த்து வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்றது. வந்து பியர்ஸ் மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சோப் வந்து கரைய தான் செய்யும். ஸோ கரையாமல் எந்த சோப்புமே வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து நீங்கள் கரையும் தான். நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு சன்டனில் வந்து வெளியில் வந்து வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கரையிறது வந்து கம்மியாகும். நீங்கள் வந்து வாட்டர்லேயே வந்து வச்சிருந்தீங்க சோப் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கரைய தான் வந்து செய்யும். அதனால தான் வந்து வெயிலில் வந்து சோப் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த கரையிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். நான் இந்த சோப்பை உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது, இதோட ஸ்மெல் எல்லாமே பார்க்கலாம். ஸோ சோப் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. நான் வந்து ஒரு இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கையில் வந்து போட்டு காட்டுறேன். ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்மெல்லு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி ஒரு சுவிங் கம் வந்து இருக்கும், ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் அந்த சுவிங் கம்மில். ஸோ அந்த மாதிரி வந்து இதோட ஸ்மெல் வந்து இருக்குது.
ஸோ நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து நூறெல்லாம் வந்து வராது. ஸோ நார்மலாக தான் வந்து இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து உங்களோட ஃபேஸில் நிறைய டர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ரெடியூஸ் அந்த டர்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியராக வந்து எடுக்குது. அண்ட் ஒன் டேக்கு வந்து எத்தனை சோப்பு வந்து நீங்கள் எத்தனை டைம் வந்து நீங்கள் சோப்பு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், ஒன் டேக்கு ஒரு 3 times கூட நீங்கள் சோப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சோப்பாக இருந்தாலும் மார்னிங் 1 time வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நைட் 1 time யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நடுவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் அதுக்கு மேலே நீங்கள் வந்து சோப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேங் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நுரை வந்து எல்லாம் நார்மலாக வந்து சோப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சோப் மாதிரி தான் வந்து நுரை வந்து வருது. ஸோ ஹெவியாக இல்லை, ஆனால் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்குமே வந்து இதோட ஸ்மெல் வந்து பிடிக்கும், அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்து இந்த சோப்பில் வந்து இருக்குது. அண்டு இதுதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் இந்த சோப்பை தாராளமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் ஆகுது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன் டேர்ன் வந்து நல்லாவே வந்து குறையுது, அண்ட் அந்த பிக்மெண்டேஷனில் இருக்கிற அந்த மார்க்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து அதோட கலர் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதனால இந்த சோப்பை நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இப்போ பார்க்கலாம். அட்வான்டேஜ் அப்படின்னா இது வந்து ஆன்லைன்லேயுமே இருக்குது, ஆஃப்லைன்லேயுமே இருக்குது. ஸோ அதுதான், ஸோ நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் சோப்போ இல்லை பிரைட்னிங் சோப்போ நம்ம எடுக்கும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா 100 rupees அதிகமாக வந்து போகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 85 நான் சொன்ன மாதிரி. ஸோ அதனால அதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான கெமிக்கல் கிடையாது, ஹெர்பல் அப்படின்றதுனால கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்டோட அட்வான்டேஜ் அதுதான். அண்ட் இந்த சோப் வந்து கண்டிப்பாக பிரைட் ஆகுது, சன்டர்னில் வந்து கம்மியாக தான் சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் தான். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து ஸ்கின் ஒயிட்னிங் பார் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஏன் ஸ்கின் வந்து ஒயிட்னிங் வந்து ஆகவே இல்லை. ஸோ அதுதான், நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒயிட்னிங் வந்து ஆகலை. ஸோ அதுதான். அண்டு இதை வந்து நான் குறிப்பிட்ட டேஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய டேஸ் வந்து யூஸ் பண்ணவங்க வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது இல்லை இது வந்து ஒயிட் ஆகாது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லோட்டஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் சஜஷன் கேட்கும்போது அவங்க வந்து ஒயிட்லாம் எனக்கு ஆகல, ஆனால் சன் டேர்ன் வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று, அண்ட் அது ரொம்ப ஈஸியாக வந்து கரைஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். நம்மளுக்கு வந்து ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சோப் வந்து போதாது. மற்ற ப்ராண்ட்லாம் வந்து நான் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ரொம்ப கரைகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வந்து வேறு எதுவுமே எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் தெரியல. இந்த 2 points தான், மற்ற எல்லாமே வந்து ஓகே அட்வான்டேஜ் தான். ஸோ அதுதான். அண்ட் இது வந்து ஏஜ் குரூப்ஸ்லாம் வந்து இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல நான் சொன்ன மாதிரி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ அண்ட் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து கிவ்அவே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் வந்து நான் சொல்ல வந்தது. ஸோ ஓகே, பாய், டேக் கேர்.